யூரோப் சேனலுக்கு வந்திருக்கோம் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல்ல சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா குவஷன்ஸுமே எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல இது வரைக்கும் என்ன மாதிரியான குவஷன்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்ல வந்து குவஷன்ஸ் இருந்திருக்கு, எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப என்னென்ன பர்டிகுலர் டாபிக்ஸ் வந்து நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க், என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இதுக்கு அப்புறம் இந்த வர டிஆர்பியில கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா, வெக்டர் அல்ஜிப்ரா, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரல்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய பார்ட் வந்து கவர் பண்ணிட்டோம், ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு ஒரே ஒரு 2 மார்க் நான் மாடல் எடுக்கல, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி எடுக்கல, அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும், பட் இருந்தாலுமே அதை நான் எடுத்துட்டேன். மற்றபடி இந்த டாபிக்ஸ் இன்னும் நீங்க பார்க்காம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாத்துருங்க. அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்ல இதுல எல்லாம் வந்து 1 மார்க் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தே ஆகணும். மேக்ஸ் நான் தொடவே இல்லை மேடம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் டிஃபரன்சியேஷனோட பேசிக்ஸை பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னோம்னா ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அந்த மாதிரியான வீடியோஸ்ல நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் குவஸ்டன் உங்களால அட்டன் பண்ண முடியும், கண்டிப்பா நீங்க மேக்ஸ் குவஸ்டன் அட்டன் பண்ணுவீங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குது புரியுது அப்படின்னு நினைச்சோம்னா அதை நீங்க வந்து மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க லைக் மூலமாவும் அது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப போட்டி நிறைஞ்ச ஒரு உலகம். நம்ம எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது நம்மள சீக்கிரமா கிட்டி சேரும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இருக்கிற விதத்துல நம்ம இருக்கணும்னா கிடையவே கிடையாது. அவன மாதிரி நீ இரு, இவன மாதிரி நீ இருன்னு கிடையாது, உன்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்க வைக்கணும். அந்த போல நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். எல்லாருமே வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. நம்ம ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் பொசிஷன்ல வரணும், நம்மளுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது சீக்கிரமா மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. பணக்காரங்கிட்ட கூட இன்னும் நான் பணக்காரன் ஆகணும், இன்னும் நான் வந்து என்னுடைய அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா, நான் வந்து இந்த இடத்துலயே நான் தான் பணக்காரன் அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து தக்க வச்சுக்கணும்னா அவன் மேற்கொண்டு உழைச்சுதான் ஆகணும். அதே போல நம்மளுமே நம்ம வந்து நம்ம நினைச்சிருக்க குறிக்கோளை வந்து நம்ம அடையணும் அப்படின்னோம்னா வெறும் வார்த்தையால கிடையாது, நம்மளுடைய செயல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போலதான் இந்த எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி மன தளர்வெல்லாம் ஆகாதீங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து ஃபயரா மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்ப ரொம்ப ஃபயரா மாத்துங்க. எல்லாருக்குமே வெற்றி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுக்கான என்ன சொல்றது, ஒருத்தனுக்கு வந்து இதுலதான் வெற்றி அதுலதான் வெற்றின்லாம் கணிக்க முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனா எல்லாருமே வெற்றி அடைவோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கே 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 அப்படின்னு மனசுல பதிய வச்சுக்கோங்க. நான் ஒரு அன்லக்கி ஃபீலோ, எனக்கு வந்து 1 மார்க்ல போயிடும், நான் வந்து 0.5 எல்லாம் விட்டுருக்கேன், நான் வந்து இன்டர்வியூலாம் முடிச்சு போய் நின்னேன், கடைசியில பார்த்தா அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாங்க, என்ன வேணாண்டிட்டாங்க அப்படின்லாம் வந்து நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். இந்த உலகத்துல யாருமே அன்லக்கி எல்லாம் கிடையாது. வி ஆர் ஆல் ஆர் லக்கி. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தனுக்கு கிடைச்சே இருக்காது. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே லக்கியஸ்ட் ஃபீலோ தான். ஸோ உங்களுக்கான அந்த நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது சீக்கிரமா கிடைக்கும், உங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது சீக்கிரமா மாறும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச காட்சி சிறுவர்த்தியரம் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மொக்க அப்படி சொல்லக்கூடாது, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட் அப்படின்னு நான் சொல்வேன். எனக்கு காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன்ல ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்சி ரெசிடுவல் தியரம் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி பா, ரொம்ப ரொம்ப மொக்க தான் இது. ஆக்சுவலி ரொம்ப ஈஸி இந்த பார்ட் வந்து நீங்க க்வெஸ்சன்ல பாத்துட்டீங்க அப்படின்னம்னா பா சூப்பர் ஜாலியான ஒரு க்வெஸ்சன் நான் பாத்துட்டேன் பா நினைச்சிட்டு அந்த க்வெஸ்சனுக்கு போய் ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த ஒரு க்வெஸ்சனுக்கு போங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பா இது ஈஸியா இருக்கும். எந்த அளவுக்கு ஈஸியா இருக்க போதே அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்ன்றத நான் தமிழ் எழுதினேன். சரி ஓகே, இங்க வாங்களேன். ரெசிடியூஸை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா. இதுக்கு முன்னாடி காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 3 பார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். சப்போஸ் நீங்க அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பாத்துருங்க. ஸோ இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ரெசிடியூ ஆஃப் தி எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் கியூப் பை இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 2 இசட் மைனஸ் 3 அட் ஈச் ஆஃப் இட்ஸ் போல்ஸ். நல்லா கவனிச்சுக்கணும், ஈச் போலுக்குமே கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சிம்பிள் போல்னா என்ன, போல் ஆஃப் ஆர்டர் 1 இல்ல ஆர்டர் 2 ஆர்டர் 3 அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபைண்ட் தி சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்ட் 3ல வீடியோல நான் அந்த 2 மார்க்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரியும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா போல்ஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா, அந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நம்மளுக்கு சிம்பிள் போலா இல்ல போல் ஆஃப் ஆர்டர் சம்திங்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
சோ இந்த ஒரு கீழ பாத்தீங்க அப்படின்னா இஸ் இட் மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இஸ் இட் மைனஸ் ஒன் நீங்க ஈக்குவல் டு ஜீரோ பண்ணீங்கன்னா இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஒன். இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஒன்ன்றது வந்து சிம்பிள் போல், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஒன்ன்றது என்னது, சிம்பிள் போல், சரியா? இதே வந்து சப்போஸ் இஸ் இட் மைனஸ் ஒன் ஹோல் கியூப்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே டினாமினேட்டர்ல இஸ் இட் மைனஸ் ஒன் ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கு. அதே நீங்க என்ன பண்ணணும்னா அதே மாதிரிதான் இஸ் இட் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடணும். பட் விச் இஸ் அப்ப என்ன உங்களுக்கு இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆன்சர் கிடைக்கும். பட் இந்த ஒன்ன்றது என்ன கிடையாது, சிம்பிள் போல் கிடையாது. இதனுடைய போல் என்னது, ஆர்டர் த்ரீ, புரியுதா? இப்பதான் சிம்பிள் போல்னா என்ன, இல்ல போல் ஆஃப் ஆர்டர் ஒன்னோ டூவோ த்ரீயோ அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்றது புரிஞ்சிடுச்சுங்களா, அதனுடைய பவரை பேஸ் பண்ணினதுதான். சோ இந்த ஒரு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெசிடியூஸ் வந்து கீழே இருக்கிற எல்லா போல்ஸ்க்குமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நம்மளுக்கு மூணு போல் இருக்கு, இசட் மைனஸ் ஒன் ஒரு போல், இசட் மைனஸ் டூ ஒரு போல், இசட் மைனஸ் த்ரீங்கிறது ஒரு போல். அதாவது ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி எனக்கு மூணு போல்ஸ் கிடைக்கும். இந்த மூணு போல்ஸ்மே அப்ப என்ன போல், மூணு போல்ஸ்மே சிம்பிள் போல்ஸ், புரியுதா? அவ்வளவுதான். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெசிடியூ எஃப் ஆஃப் இசட், இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுக்கு நான் ரெசிடியூ கண்டுபிடிக்க போறேன். அப்ப என்ன பண்ணணும், லிமிட் இசட் டென்ஸ் டு ஒன். ஏன் இசட் டென்ஸ் டு ஒன், இசட் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இசட் என்னவாயிடும், ஒன்னா தானே மாறும், இசட் டென்ஸ் டு ஒன் தானே. சோ இசட் டென்ஸ் டு ஒன். அப்போ நான் என்ன ரெசிடியூ யூஸ் பண்ண போறேன், இந்த இடத்துல இசட் மைனஸ் ஒன் என்ற டினாமினேட்டர்ல இருக்கிற அந்த ரெசிடியூ தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு தான் நான் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்க போறேன், ஓகேவா? அப்ப இசட் மைனஸ் ஒன், அப்புறம் எனக்கு கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் இசட் க்வெஸ்சன், ஓகேவா? இப்ப இந்த இசட் மைனஸ் ஒன்னா இந்த இசட் மைனஸ் ஒன்னா கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும், இசட் கியூப் பை இசட் மைனஸ் டூ இன்டூ இசட் மைனஸ் த்ரீ. இப்ப நீங்க இசட்டுக்கு பதிலாக என்ன போடணும், இதுல லிமிட் என்ன சப்ஸ்டிட் பண்ணா இசட் டென்ஸ் டு ஒன். அப்ப நீங்க வந்து இசட்டுக்கு பதிலாக ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா மேல ஒன் கியூப் டிவைடட் பை ஒன் மைனஸ் டூ டிவைடட் பை ஒன் மைனஸ் த்ரீ. அப்ப என்ன ஆகும், ஒன் மைனஸ் டூன்றது மைனஸ் ஒன், அப்புறம் ஒன் மைனஸ் த்ரீன்றது மைனஸ் டூ, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஒன் இன்டூ டூ சார் டூ. அப்புறம் ரெசிடியூ எஃப் ஆஃப் இசட் இசட் டென்ஸ் டூ ஒன்னுக்கு என்ன ஆன்சர், ஒன் பை டூ. அதே மாதிரி இசட் மைனஸ் டூக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க, இசட் டென்ஸ் டூ டூன்னு சப்ஸ்டிட் பண்ணும். இந்த இடத்துல இசட் மைனஸ் டூ போட்டு இசட் மைனஸ் டூவை கேன்சல் பண்ணணும். நீங்க எந்த ரெசிடியூ யூஸ் பண்றீங்களோ அந்த ரெசிடியூ டினாமினேட்டர்ல கேன்சல் ஆகும், ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, அப்ப லிமிட்டுக்கு வந்து இசட் டென்ஸ் டு டூனு சப்ஸ்டிட் பண்ணி இசட் கியூப் பை இசட் மைனஸ் ஒன் இன்டூ இசட் மைனஸ் த்ரீனு வருது இல்லையா. இதுல நீங்க வந்து இசட் இஸ் ஈக்குவல் டு டூன்ஸ், ஏன் தெரியுமா? இப்ப நீங்க சப்போஸ் இந்த இசட் ஈக்குவல் டு டூன் சப்ஸ்டிட் பண்ணி அங்க ரெசிடியூல ஜீரோ இன்ட்டுன்னு வந்துடும். அப்ப வந்து உங்களுக்கு மொத்தமா கீழே டினாமினேட்டர் ஜீரோ ஆயிடும். இந்த மாதிரி பண்ணோம்னா அது எவாலுவேட்டே பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம ரெசிடியூஸை கேன்சல் பண்ணிடுவோம், சரியா? இந்த இடத்துல அதை போட்டு நம்ம எதை கேன்சல் பண்ணிடுவோம். அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுங்க, சப்போஸ் டினாமினேட்டர் ஜீரோ ஆயிருக்குன்னா நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றது அந்த இடத்துல தெரிஞ்சிடும். அப்புறம் இசட் டென்ஸ் டு டூ, அப்ப வந்து இசட்டுக்கு பதிலாக டூ போட்டீங்கன்னா டூ மைனஸ் ஒன்ன்றது ஒன்னு, டூ மைனஸ் த்ரீன்றது மைனஸ் ஒன்னு, ஒன் இன்டூ மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு, டூ கியூப் என்னது எயிட்டு. அப்போ எயிட் பை மைனஸ் ஒன்னா மைனஸ் எயிட்னு எழுதலாமா? இப்போ மூணுத்துக்குமே நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. அதனால இங்க பாருங்கப்பா, இசட் இசட் இஸ் ஈக்குவல் டு டூன்னா இசட் மைனஸ் டூ, இசட் டென்ஸ் டு டூ, இசட் மைனஸ் டூ, இசட் மைனஸ் டூ கேன்சல் பண்ணி அப்புறம் இசட்டுக்கு பதிலாக டூனு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெசிடியூஸ் கிடைச்சிடும், ஓகேவா? இதே மாதிரி தான் இசட் மைனஸ் ஒன்னுக்கு நான் சொன்னதும் அதே மாதிரி தான், இசட் மைனஸ் ஒனுக்கு இருந்தாலும் டூவாக இருந்தாலும் த்ரீக்கா இருந்தாலும் இதே கான்செப்ட் தான், ஓகே? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? இசட் டென்ஸ் டு த்ரீக்கு என்னது அப்போ? அதே மாதிரி நீங்க த்ரீக்கு கேன்சல் பண்ணி இசட் லிமிட் ஆஃப் இசட் டென்ஸ் டு த்ரீன்னு சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும். அந்த க்வெஸ்சன்ல மூணுத்துக்குமே மூணு போலுக்குமே ரெசிடியூ கண்டுபிடிங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனா எல்லா க்வெஸ்சன்லயும் அப்படி கேட்க மாட்டாங்க. ஃபைண்ட் தி ரெசிடியூ அட் போல் இசட் ஈக்குவல் டு இல்ல இசட் மைனஸ் ஒன் அப்படின்ற போலுக்கு மட்டும் கண்டுபிடிங்க, அப்புறம் இசட் மைனஸ் டூ அப்படிங்கிற போலுக்கு மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு க்வெஸ்சன்ல மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஈச் போல்ஸ்க்கு என்ன ஆன்சர்னு கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. ஆன்சர் அப்ப என்ன ஆர்டர்ல தெரியுமா நீங்க எழுதணும், அதே இசட் மைனஸ் ஒன் இசட் மைனஸ் டூ இசட் மைனஸ் த்ரீ ஆர்டர்ல தான் எழுதணும், சரியா? இசட் மைனஸ் ஒன்னுக்கு வந்து எனக்கு ஒன் பை டூன்னு கிடைச்சது, இசட் மைனஸ் டூக்கு வந்து எனக்கு மைனஸ் எயிட்னு கிடைச்சது, இசட் மைனஸ் த்ரீக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பை டூன்னு கிடைச்சது. அப்ப ஆன்சர் நீங்க வந்து இதே ஆர்டர்ல தான் எழுதணும், ஒன் பை டூ மைனஸ் கமா மைனஸ் எயிட் கமா டுவெண்ட்டி செவன் பை டூ, இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், ஓகேவா?
இப்ப பாருங்க இதெல்லாம் find the residue of f of z is equal to z square by z square plus 1 z square plus 1 னா z square is equal to minus 1 ஓகேவா z square is equal to minus 1 இதல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் i square னுடைய வேல்யூ வந்து minus 1 i square னுடைய வேல்யூ என்னது minus 1 சரியா அப்ப நான் என்ன எழுதலாம்னா அப்ப z is equal to z square is equal to minus 1 ன்றத z square is equal to plus or minus i னு எழுதலாம் என்ன எழுதலாம் plus or minus i அப்ப z is equal to plus i னு ஒரு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு z is equal to minus i னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இதுல plus i யும் minus i யும் என்ன போகுது என்ன போல்ஸ் சிம்பிள் போல்ஸ் தான் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெசிடியூ f of z is equal to i க்கு பதிலா அப்ப நம்ம z tends to i னு சப்ஸ்டிட் பண்ணிப்போம் டினாமினேட்டர்ல இருக்கிற z minus i கேன்சல் ஆயிடும் z க்கு பதிலா i னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா i ஸ்கொயர் / i + i னு வரும் i ஸ்கொயர் னுடைய வேல்யூ என்ன சொல்லிருக்கேன் நானு minus 1 னு சொல்லிருக்கேன் அப்புறம் z க்கு பதிலா இங்க என்ன ஆகும் 2i னு வரும் ஓகேவா அப்படி சப்ஸ்டிட் பண்ணாலே ஓகே இல்லனா இங்க வந்து லிமிட் z டெண்ட்ஸ் டு i னு போது z ஸ்கொயர் வந்து i ஸ்கொயர் இங்க z க்கு பதிலா i i + i வந்து 2i அப்புறம் இந்த 2 பவர் 2 ல இருக்கிற i யும் இந்த i யும் கேன்சல் ஆயிடுச்சுனா i / 2 ன்னு ஆன்சர் கிடைக்கும் அப்ப நம்ம சொன்ன மாதிரி நீங்க வந்து i ஸ்கொயர் உடைய வேல்யூ -1 ன்னு போட்டுறோம்னா என்ன இருக்கும் i ஸ்கொயர் உடைய வேல்யூ -1 ன்னு போட்டுறோம்னா இங்க பாருங்க i ஸ்கொயர் உடைய வேல்யூ -1 டிவைடட் பை 2i அப்ப -1 / 2i ன்னு உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்களா இல்ல i / 2 ன்னு கொடுத்திருக்காங்களான் பாருங்க ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ரெசிடியூ z டெண்ட்ஸ் டு -i சப்ஸ்டிட் பண்ண போறீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க இருங்க நான் இதை எரேஸ் பண்ணிறேன் இப்ப இதுக்கு என்ன பண்ணுவீங்க z டெண்ட்ஸ் டு -i னா z டெண்ட்ஸ் டு -i அப்ப z + i கீழ இருக்கிற z + i உங்களுக்கு வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறது கேன்சல் ஆயிடும் இந்த z + i யும் இந்த z + i யும் கேன்சல் ஆயிடும் அப்ப z2 / z - i இப்ப நீங்க z க்கு பதிலா என்ன போடணும் -i னு போடணும் -i ஸ்கொயர் பண்ணீங்கன்னா i2 i2 உடைய வேல்யூ என்னது -i -1 அப்புறம் இங்க நீங்க வந்து -i னு சப்ஸ்டிட் பண்ண போறீங்க -i -i வந்து -2i உங்களுக்கு ஆப்ஷன் இப்படி கொடுத்திருக்கானான்னு பார்க்கணும் அப்படி இல்லாம i மேல வர மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படினா i நியூமரேட்டர்ல வர மாதிரி கொடுத்திருக்காங்கன்னா அதையும் நீங்க மாத்தி எழுதலாம் இது எப்படி மாத்தி எழுதலாம் சொல்லுங்க பாப்போம் -i -1ன்றது என்னன்னு எழுதலாம் i ஸ்கொயர் னு எழுதலாம் கீழ வந்து எனக்கு என்ன இருக்கு -2i னு இருக்கு இப்போ இந்த ஐயும் இந்த ஐ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும் மைனஸ் ஐ பை டூ அப்படின்னு வரும் சோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஐ மைனஸ் ஐ பை டூ ஐ மேல வச்சு கொடுத்துருக்கானா அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஐ மேல வச்சு கொடுத்துருக்காங்கன்னா ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்ன கான்செப்டா வச்சு மைனஸ் ஒன்னுன்ற இடத்துல ஐ ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணும் இல்ல ஒன்னு கொடுத்துருக்காங்க மேல நியூமரேட்டர்ல எனக்கு ஐயே இல்லைன்னா அவங்க வந்து ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் சோ சொல்யூஷனை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஃபைனலா எவாலுவேட் பண்றீங்க சிம்பிள் ஸ்டெப் நிறுத்துறீங்க பாத்தீங்களா ஃபைனல் ஸ்டெப் அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற க்வெஸ்சன்ல கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ பேஸ் பண்ணி தான் ஓகே மேல எனக்கு ஐ வரணும்னா நான் ஒன்னுக்கு பதிலா அங்க என்னன்னு போடணும் மைனஸ் ஒன்னுக்கு பதிலா ஐ ஸ்கொயர்னு போட்டிருக்கணும் இல்ல எனக்கு மேல வந்து மைனஸ் ஒன் தான் வரணும்னா நான் ஐ ஸ்கொயருக்கு பதிலா மைனஸ் ஒன்னு போட்டிருக்கணும் நான் சொல்றது எந்த அளவுக்கு புரியுது ஏன்னா இங்க பாருங்க மக்களே ஐ ஸ்கொயர் உடைய வேல்யூ வந்து மைனஸ் ஒன் சரியா அவன் வந்து ஆப்ஷன்ல ஐய மேல வச்சு குடுத்துறானா இல்ல ஐய கீழே வச்சு குடுத்துறானான்னு பாருங்க ஐய மேல வச்சு குடுத்துறானா அவன் மைனஸ் ஒன்னு எடுத்துக்காம அதை ஐ ஸ்கொயர்னு எடுத்துக்கானான்னு அர்த்தம் இல்ல ஐய கீழே வச்சு குடுத்துறானா அவன் ஐ ஸ்கொயர மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம் ஆனா இதுதான் கான்செப்ட் ஓகே சோ இது வந்து பியூர்லி நீங்க உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன குடுத்துறாங்களோ அதை பேஸ் பண்ணிதான் வேற எதுவும் கிடையாது ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க ஃபைண்ட் தி ரெசிடியூ ஆஃப் தி ஃபங்க்ஷன் f of z is equal to 4 by z cube by into z minus 2 at a சிம்பிள் போலுக்கு ரெசிடியூ கண்டுபிடினு எவ்வளவு தெளிவா சொல்லிருக்காங்க பாருங்க இதுல இது சிம்பிள் போல் இப்போ z cube is equal to 0 னா z is equal to 0 z is equal to 0 ங்கிறது என்னது போல் ஆஃப் ஆர்டர் 3 இதே வந்து z minus 2 is equal to 0 னா z is equal to 2 ன்றது என்னது சிம்பிள் போல்
அப்போ எனக்கு சிம்பிள் போலுக்கு தான் க்வெஸ்சன்ல ரெசிடியூ கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபைண்ட் தி ரெசிடியூ ஆஃப் தி ஃபங்க்ஷன் f(z) 4/z³ × z-2 அட் சிம்பிள் போலுக்கு ரெசிடியூ கண்டுபிடினு சொல்லிருக்காங்க. சிம்பிள் போல் என்னது? z 2. அதுக்கு மட்டும் கண்டுபிடிச்ச போதும். f(z) = z-2 (z)→2 z-2 4/z³ (z-2). எப்பவுமே உங்களுக்கு தெரியுதுதான், இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடுவீங்க. அப்போ 4/z³ இருக்கும். இசட் பதில் என்ன போடணும்? 2 போடணும். அப்போ 4/8. 4/8 1/2. முடிஞ்சு. இப்ப டிஆர்பில ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த க்வெஸ்சனை சொல்ல போறோம். இப்ப நம்ம டிஆர்பி 2012 ரெசிடியூ ஆஃப் f(z)² / z-1 × z+2² அட் z = 1 என்ன ரெசிடியூ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தெளிவா கேட்டிருக்காங்களா இந்த க்வெஸ்சன்ல? சரி ஓகே, அப்ப நான் டைரக்டா போட்டேன். இதுல எனக்கு சிம்பிள் ரெசிடியூ என்ன, போல் என்ன, அது என்ன, இது என்ன எனக்கு தேவை கிடையாது. அவன் வந்து z-1ன்றதுக்கு போலுக்கு ரெசிடியூ கேட்டிருக்காங்க. டைரக்டா ஸ்டெப் போட்டாச்சு. லிமிட் z → 1 z - 1 z²/z-1 × z+2² z - 1 z - 1 கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு இப்படி சுருங்கிடுச்சு. இசட்க்கு பதிலாக நான் 1 போட போறேன். அப்போ வந்து 1² / 1+2² 1+2² 3² 3² வேல்யூ வந்து 9. அப்போ 1/9 ஆன்சர். இதுதான் வந்து டிஆர்பி 2012 நம்மளுக்கு கேட்டிருந்த ஒரு குவெஸ்டின். ஓகேவா? நீங்க என்ன வீடியோ வந்து ஸ்பீடாக்கி பாக்குறது? நானே ஸ்பீடா தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்லோவா வேணும் அப்படின்னோம்னா, நான் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அதையுமே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்ட் 3 வரைக்கும் இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால தான் இதனால வந்து கொஞ்சம் ஸ்பீடா போயிருப்பேன். ஸோ என்ன ஏது அப்படிங்கறத வந்து எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ஓகே. ஃபைண்ட் தி பிரின்சிபல் பார்ட் ஆஃப் த ரெசிடியூ principal part and the residue at the pole of the function f(z) = 2z + 3/z + 2² z + 2. அப்ப z = -2. z = -2 is the pole of order என்னது? 2. புரியுதா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, z = -2, z = -2 = -2. நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த க்வெஸ்சனை வந்து ஃபங்க்ஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, கீழே வந்து எனக்கு z + 2 இருக்கு, அந்த மாதிரியே எனக்கு கொண்டு வந்துட்டேன்னா ஈஸியா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், 2z + 3 அப்படிங்கறத வந்து 2z + 4 - 1 அப்படின்னு பிரிக்கிறேன். அப்ப இந்த 2z + 4 இருந்து 2 காமனா எடுத்தேன்னா எனக்கு z + 2 அப்படின்னு வந்துடும். -1 அதுக்குமே z + 2² காமன் தானே பேஸ். அதனால நான் வந்து 2z + 2 / z + 2² - 1 / z + 2² இப்படி பண்ணிடுறேன். ஏன் மேடம் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றீங்க? இது வரைக்கும் ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுல வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரெசிடியூ கண்டுபிடிந்தானே கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், z → -2 போட்டு அப்புறம் நீங்க கேன்சல் பண்ணி போட்டிருக்கலாமே. எப்படி கேன்சல் பண்ணி போட முடியும் சொல்லுங்க பாப்போம். z + 2 நம்ம போட்டோம்னா z = -2 போட்டோம்னா ரெசிடியூ 0 ஆயிடும். கீழே டினாமினேட்டர் 0 ஆயிடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த க்வெஸ்சன்ல பிரின்சிபல் பார்ட்ட கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. ஓகே, அப்ப 2z + 2 / z + 2² இப்ப எனக்கு வந்து 1 கேன்சல் ஆயிடும். அப்பனா எனக்கு என்ன ஆகும், 2z + 2 - 1z + 2² பிரின்சிபல் பார்ட் ஆஃப் f(z)ன்றது இதுதான். நான் சிம்பிளிஃபை பண்ண பிறகு எனக்கு கிடைச்சது பாத்தீங்களா, இது பேர் தான் வந்து பிரின்சிபல் பார்ட் ஆஃப் f(z). ஸோ 2z + 2 - 1z + 2² இப்ப ரெசிடியூ அட் தி போல். ரெசிடியூ அட் தி போல் என்ன பண்ண போறோம்னா, 2z + 3 / z + 2² இசட்க்கு பதிலாக நீங்க என்ன போடணும், -2 போடணும். ஓகேவா? ஸோ 1z + 2 / 1z + 2 கேன்சல் ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மெத்தட நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, இது வந்து ராங் மெத்தட். ஏன்னா இப்படி பண்ணீங்கன்னா z = -2 போட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா டினாமினேட்டர் 0 ஆயிடும். இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனாலதான் நான் இங்க வந்து கீழே மென்ஷனே பண்ணிட்டேன், இது வந்து ராங் மெத்தட், இப்படி போடாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ரெசிடியூ ஆஃப் f(z) எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 1/z + 2 கோஎஃபிஷியன்ட் தான்
வந்து ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட். அப்போ ஒன் பை இசட் பிளஸ் டூ கோஎஃபிஷியன்ட் என்ன இந்த இடத்துல இசட் பிளஸ் டூக்கு, இசட் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் கேட்கல நானே, இசட் பிளஸ் டூக்கு. அப்போ ஒன் பை இசட் பிளஸ் டூக்கு ஹோல்ஸ் ஒன் பை இசட் பிளஸ் டூ கோஎஃபிஷியன்ட் என்னன்னா இந்த டூ தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இசட் மைனஸ் டூக்கான ஆன்சர். இசட் டென்ஸ் டு மைனஸ் டூ ரெசிடியூக்கான ஆன்சர் என்னன்னா ஒன் பை இசட் பிளஸ் டூ கோஎஃபிஷியன்ட், ஒன் பை இசட் பிளஸ் டூ கோஎஃபிஷியன்ட் இந்த சமல என்னது டூ தான். ஸோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு போல வச்சு கேட்டு ஒரே ஒரு போல மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து சிம்பிள் அது வந்து உங்களை கொஸ்டின்ல வந்து ஆஸ் வெல் அஸ் பிரின்சிபல் பார்ட் ஆஸ் வெல் அஸ் ரெசிடியூ கேட்கிறப்போ நீங்க வந்து அது ஜீரோ ஜீரோ ஆக்கிலாம் ரெசிடியூஸ் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து கோஎஃபிஷியன்ட் ஒன் பை இசட் பிளஸ் ஒன் கோஎஃபிஷியன்ட் கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்க அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை தான் வந்து நீங்க பார்த்து ஆன்சரா மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு அடுத்த சம் பாத்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சிடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிடர் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு சைன் இசட் பை இசட் பிளஸ் இசட் ஃபோர் ஃபைன் தி போல் அண்ட் இட்ஸ் ஆர்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நானே ஒரு க்வெஸ்சன் கீழே எழுதியிருக்கேன். அதாவது கன்சிடர் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு சைன் இசட் பை இசட் பவர் ஃபோர் ஃபைன் தி போல் அப்படின்னு கேட்டவொடனே நீங்க என்ன பண்ணீங்க, இசட் பவர் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அப்ப வந்து இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் அ போல் ஆஃப் ஆர்டர் ஃபோர் அப்படின்னு தானே நம்ம மைண்டுக்கு வரும். ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், இந்த சைனு காசு இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க வந்து போல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இதில் சைனுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் உங்களுக்கு நான் அதை காமிச்சிடறேன் இருங்க. அந்த ஃபார்முலாஸ் காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் செவன்த் ஸ்லைட்டில் இருக்கேன், எயித்து ஸ்லைட்டில் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் இருக்கும். இதை பாருங்களேன். இப்போ இ பவர் இசடாக இருந்ததுன்னா அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் எப்படி பண்ணணும், ஒன் பிளஸ் இசட் பை ஒன் ஃபேக்டோரியல் பிளஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் பிளஸ் இசட் கியூப் பை த்ரீ ஃபேக்டோரியல் பிளஸ் அப்படின்னு போயினே இருக்கும். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்புறம் ஒன் பிளஸ் இசட் அப்படின்னு ஆரம்பிக்குது, எல்லாமே பிளஸ்ல இருக்கு இ பவர் இசடுக்கு. இதே காஸ் இசடா இருந்ததுன்னா ஒன் மைனஸ் இசட் ஸ்கொயர் இசட் பவர் ஃபோர் இசட் பவர் சிக்ஸ் அப்படின்னு காஸ் டபுள் டபுளா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இசட் ஸ்கொயர் இசட் பவர் ஃபோர் இசட் பவர் சிக்ஸ் அப்படின்னு போகும் காசு. சைனு சைனு வந்து ஆடுல போகும், ஆட் அதாவது இசட் பவர் ஒன் பை ஒன் ஃபேக்டோரியல், இசட் பவர் த்ரீ பை த்ரீ ஃபேக்டோரியல், இசட் பவர் ஃபைவ் பை ஃபைவ் ஃபேக்டோரியல். இப்போ சைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா சைனு வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும், சைனுக்கு வந்து சைன் வந்து என்ன ஆகினா இருக்கும் சேஞ்ச் ஆகினே இருக்கும். அதே மாதிரி காசுமே காசு கை மாறி போயினே தான் இருக்கும், அதுவும் சைனு மாறிக்கினே தான் இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவா வரும், சைனுக்கும் சைன் மாறிக்கினே தான் இருக்கும். இந்த இ பவர் இசடா இருந்தாலும் சரி இ பவர் டூ இசடா இருந்தாலும் சரி சைன் மாறாது, எல்லாமே பிளஸ்ல இருக்கும். சரியா? இதுல இ பவர் இசட்னா நீங்க வந்து என்ன எழுதணும், இசட் ஒன் பிளஸ் இசட் பை ஒன் ஃபேக்டோரியல் பிளஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் பிளஸ் இசட் கியூப் இசட் கியூப் பை த்ரீ ஃபேக்டோரியல்னு போகும். இதே இ பவர் டூ இசட்னா ஒன் பிளஸ் டூ இசட் பை ஒன் ஃபேக்டோரியல் பிளஸ் டூ இசட் ஹோல் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் பிளஸ் டூ இசட் ஹோல் கியூப் பை த்ரீ ஃபேக்டோரியல் இப்படி போகும். காசா இருந்தா சைனா இருந்தா என்ன சொன்னு, காசா இருந்தா டபுள் டபுளா அப்படின்னு ஞாபகிக்கணும். அதாவது ஒன் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் பிளஸ் இசட் பவர் ஃபோர் பை ஃபோர் ஃபேக்டோரியல் மைனஸ் இசட் பவர் சிக்ஸ் பை சிக்ஸ் ஃபேக்டோரியல் டபுள் டபுளா டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படின்னு போற மாதிரி இருக்கும். சைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா அதே மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் சைன் மாறும், ஆட் ஆட் நம்பர்ஸ்ல அதாவது இசட் பவர் ஒன் இசட் பவர் த்ரீ இசட் பவர் ஃபைவ் இசட் பவர் செவன். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க, காசுக்கு வந்து ஒன்ல இருந்து ஆரம்பிக்கும், சைனுக்குல இருந்து இசட்ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி இசட் பவர் ஜீரோன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஆக்சுவலா இசட் பவர் ஜீரோ பை ஜீரோ ஃபேக்டோரியல், ஜீரோ ஃபேக்டோரியலுக்கு என்ன சொல்லுங்க பாப்பா ஆன்சர், ஜீரோ ஃபேக்டோரியல்னா ஒன்னு அர்த்தம். ஓகேவா? ஜீரோ ஃபேக்டோரியல்னா ஒன்னு அர்த்தம், இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து எனித்திங் பவர் ஜீரோனா வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், ஒன். ஏ பவர் ஜீரோ இ பவர் ஜீரோன்னு எந்த பவர் ஜீரோ வந்தாலும் சரி அதனுடைய வேல்யூ வந்து ஒன்னு. சரியா? ஓகே. ஸோ இப்போ இனா என்ன, இ பவர் இசட்டுக்கு வந்து காசு இசட்டுக்கு என்னது சைன் இசட்டுக்கு என்னது இ பவர் டூ இசட்டுக்கு என்னதுலாம் பார்த்துட்டீங்களா? இதை தான் வந்து நீங்க ரெசிடியூஸ்லாம் இதை எக்ஸ்பான்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ சமுக வாங்க.
இப்ப வந்து சம்முக்கு வந்தீங்கன்னா f(z) sin z / z power 4 அத பார்த்தேனே நீங்க z power 4 = 0 னு போடாம நீங்க என்ன பண்ணனும் sin z-அ முதல்ல எக்ஸ்பாண்ட் பண்ணணும் எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்க இங்க क्वेश्चनல கொடுத்திருக்க 1 / z power 4-அ நான் தனியா கொண்டு வந்திறேன் இந்த sin-அ வந்து நான் என்னன்னு எழுதணும் sin-அ வந்து sin மாறினே இருக்கும் z ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்கேன் அதாவது இதுல வந்து odd z power 1 z power 3 z power 5 z power 7 அப்படினு போயினே இருக்கும் நீங்க என்ன பவரா போடுறீங்களோ அத ஃபேக்டோரியல கீழ போட்டுருங்க இப்படி போயிட்டே இருக்கு இந்த 1 / z power 4 ன வெளியில எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா இத நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன் z / z power 4 அப்ப என்ன ஆகும் ஒரு z கேன்சல் ஆகும் இங்க பாருங்க z / z power 4 z / z power 4 னா z / z power 4 னா ஒரு பவர் 3 அப்ப z / z 1 / z power 3 அப்புறம் z³/3 ஃபேக்டோரியல் இருக்கு into z power 4 னு நான் போட்டேன்னா கீழ எனக்கு ஒரு z இருக்கும் மேல இருக்கு அந்த z³ கேன்சல் ஆயிடும் சோ 1/3 ஃபேக்டோரியல் into 1/z z/5 ஃபேக்டோரியல் ஏன் z power 4 இங்க z power 5 அப்ப இங்க தான் ஒரு ஒரு z ரிமைனிங் இருக்கும் சோ z/5 ஃபேக்டோரியல் இப்படி போயிட்டே இருக்கும் இதல z = 0 is a pole of order 3 இது நமக்கே தெரியும் உங்களுக்கு ஆன்சர் அப்படின்றது வந்து இப்படி தான் கிடைக்கும் ஓகே ஓகே சோ இதல ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா 1/z³ இந்த 1/z³ல நீங்க வந்து ரெசிடியூ கண்டுபிடிக்கணும் 1/z³ல கண்டுபிடிச்சீங்கன்னா z³ = 0 அப்ப z = 0 z = 0 is a pole of order என்னது 3 அதானே இங்க எழுதி இருக்குது புரிஞ்சா சோ இந்த क्वेश्चन பாருங்களே find the pole f(z) இருங்க நான் இத எக்ஸ்பாண்ட் பண்ண இது பண்றேன் find the pole f(z) = 1/z sin z இதே மாதிரி தான் நான் சொல்றது தான் நல்லா கவனிச்சுக்கணும் இந்த மாதிரி sin cos னு வெச்சு வந்தாலே முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னது எக்ஸ்பான்ஷன் பண்ணனும் sin க்கு வந்தா என்ன சொல்லிருக்கேன் நானே இந்த இடத்துல 1/sin z னு இருக்கு நல்லா கவனிச்சுக்கணும் சரியா 1/sin z னு இருக்கு அப்ப 1/z - z³/3 factorial + z^5/5 factorial னு போட்டு இந்த z ஆல உள்ள மல்டிப்ளை பண்ண போறீங்க ஓகேவா இல்ல ஒரு இசடை இவங்க வெளியில கொண்டு வந்துட்டாங்க எதுனாலும் நீங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கிற ஸ்டெப்ப நீங்க பண்ணிக்கோங்க அது பிரச்சனையே கிடையாது இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு இசடை வெளியில கொண்டு வந்துட்டேன் ஒரு இசடை நான் வெளியில கொண்டு வந்துட்டேன்னா 1 - z²/3 ஃபேக்டோரியல் பிளஸ் z^4/5 ஃபேக்டோரியல் அப்படின்னு போயினே இருக்கு அப்போ 1/z² × 1 - z²/3 ஃபேக்டோரியல் பிளஸ் z^4/5 ஃபேக்டோரியல் அப்படின்னு போயினே இருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் கீழ இருக்கிற டம்ஸ மேல கொண்டு போறேன் கீழ இருக்கிற டம்ஸ மேல கொண்டு போறேன் மேல கொண்டு போனேன்னா நான் இன்வெர்ஸும் சைன் போடணும் கரெக்டா சோ 1/z² × 1 - z²/3 ஃபேக்டோரியல் பிளஸ் z^4/5 ஃபேக்டோரியல் ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் புரியுதா ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன்னா அதெல்லாம் மேல கொண்டு வந்துட்டேன் இல்லையா அதனால ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் இது வந்து எனக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா 1 + x + x² + goes on அப்படி இருக்கு ஓகேவா 1 + x + x² + goes on அப்படின் இருக்கு சோ அத வந்து நானே இங்க எழுதுறேன் அவ்வளவுதான் 1/z² × 1 + z²/3 ஃபேக்டோரியல் + z^4/5 ஃபேக்டோரியல் அப்படினு போயிட்டே இருக்கு அப்படினு சொல்லி எழுதுனோம் இல்லையா சோ அதுதான் இது 1 + x அப்படினு எழுதிருக்கேன் சரியா இப்போ 1 × 1/z²னா 1/z² + 1/z² இங்க பாருங்கப்பா நான் இங்க சொல்றது பாருங்க 1/z² × 1 என்னது 1/z² 1/z² × இந்த ஃபங்ஷன்ஸ்க்கு என்னது 1/z² × அந்த ஃபங்ஷன் புரியுதா மக்களே இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் எப்படி வருதுனா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கு 1 + z²/3 ஃபேக்டோரியல் + z^4/5 ஃபேக்டோரியல் இப்படி இருக்கு மேல இருக்கத மட்டும் பாத்தீங்கன்னா z² + z^4 அப்படினு போகுது ஓகேவா அப்ப இது எப்படி இருக்குனா 1 - x² - 1 ஃபார்முலா மாதிரி இருக்கு 1 + x + x² + goes on அப்படி இருக்கு அதனால நான் எழுதுறேன் 1/z² × 1 + x னு எழுதுறேன் xன்றது என்னது இந்த z²/3 + z^4/5 னு இருக்குலையா இது ஓகேவா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னோம்னா இந்த 1/z² × 1 / z² 1/z² × இந்த ஃபங்க்ஷன்ஸ் அதான் 1/z² × இது ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட்டேன் இப்போ இந்த 1/z² நான் என்ன பண்ணனும் 0க்கு ஈக்குவேட் பண்ணனும் z² = 0 னா z = 0 இஸ் a போல் ஆஃப் ஆர்டர் 2 புரியுதா இது 2 பா இது போல் ஆஃப் ஆர்டர் 2 ஓகே சோ எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னோம்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் e பவர் z க்கு அந்த
இப்போ காஸ் இசட்டுக்கா இருந்தா சைன் இசட்டுக்கா இருந்தா காஸ் டூ இசட்டா இருந்தா சாரி இப்போ டூ இசட்டா இருந்தா என்னன்னு. அதே மாதிரி இப்போ காஸ் ஒன் பை இசட்டா இருக்கு சைன் ஒன் பை இசட்டா இருக்குன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணும், முதல்ல வந்து இசட் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோர்னு போட்டீங்களா, இதுக்கு வந்து ஒன் பை இசட் ஸ்கொயர் டூ ஃபேக்டோரியல், ஒன் பை இசட் பவர் ஃபோர் ஃபோர் ஃபேக்டோரியல், ஒன் பை இசட் பவர் சிக்ஸ் சிக்ஸ் ஃபேக்டோரியல். அதுவே பைல எழுதணும் அவ்வளவுதான். இந்த எக்ஸ்பான்ஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இது எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து ரெசிடியூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப்பு. Okay, find the residue of z into e to the power of 1 by 2 at its singular point ku kandupidinga appdi solliranga. So z into e power 1 by z, e power 1 by z na ungalku vandu already solliruken, e nale plus da varum. So 1 plus 1 by 1 factorial 1 by z plus 1 by 2 factorial 1 by z square appdi goes on poyine irukku. Ipo nama enna pandrom appdinumna z na ulle multiply pannirren. இசட் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணனா இசட் பிளஸ் ஒன் பை ஒன் ஃபேக்டோரியல் பிளஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல் இன்டூ ஒன் பை இசட் பிளஸ் ஒன் பை த்ரீ ஃபேக்டோரியல் இன்டூ ஒன் பை இசட் ஸ்கொயர் பிளஸ் கோசான் அப்படின்னு போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம ரெசிடியூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒன் பை இசடுக்கு என்ன உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட்டோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒன் பை இசடுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட்டோ அதுதான் வந்து உங்களுக்கு ரெசிடியூ. ஒன் பை இசட் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, ஒன் பை டூ ஃபேக்டோரியல். ஒன் பை டூ ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம், ஒன் இன்டூ டூ, ஒன் இன்டூ டூ என்னது டூ, அப்போ ஒன் பை டூ தான் ஆன்சர், புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒன் பை இசடுக்கு என்ன கோஎஃபிஷியன்ட்டோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ காச்சஸ் ரெசிடி உங்களுக்கு வந்து எல்லா ரெசிடி தியரமும் நான் சொல்லியிருப்பேன், அதாவது காச்சஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன, காச்சஸ் இன்டெக்ரல் தியரம் என்ன, அப்புறமா வந்து டெய்லர்ஸ் தியரம் என்ன, லாரன்ஸ் சீரிஸ்க்கு தியரம் அந்த தியரம் என்ன, இப்படின்னு எல்லா தியரமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்தந்த பார்ட்ல தயவு செஞ்சு பாத்துருங்க, லாஸ்ட் பார்ட்ல கூட நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ பார்ட் த்ரீ வீடியோவும் முழுசா பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா காச்சஸ் ரெசிடியூ தியரம், இது வந்து நான் சொல்ல போற பாயிண்ட் பாத்துக்கோங்க. எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக் இன்சைட் அண்டானே சிம்பிள் க்ளோஸ்டு கவர்லயும் அனலிட்டிக்கா தான் இருக்கும், எக்ஸப்ட் அட் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஒரு சில சிங்குலர் பாயிண்ட்ஸ்ல வந்து இது அனலிட்டிக்கா இருக்காது, ஏ ஒன் ஏ டூ ஏ என் வரைக்கும் எதுவுமே அனலிட்டிக்கா இருக்காது. அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ரீஜியன்ஸை வந்து நம்ம ஆர் ஒன் ஆர் டூ ஆர் என் வரைக்கும் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சிங்குலாரிட்டிஸ் வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ அதுல இருந்து ஏஎன் வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காச்சஸ் ரெசிடியூ தியரம்க்கான ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, இன்டெகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் டி இசட் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஐ இன்டூ சம் ஆஃப் தி ரெசிடியூஸ். ரெசிடியூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டூ பை ஐயால மல்டிப்ளை பண்ணுவீங்க, அதுதான் ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து காச்சஸ் ரெசிடியூ தியரம் படி இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். என்ன இது டூ பை ஐ இன்டூ சம் ஆஃப் தி ரெசிடியூஸ் பாத்துலாமா என்னன்னு. இப்போ ஒரு சூப்பரான ஒரு க்வெஸ்சன் ரெடி நம்மளுக்கு, எவாலுவேட் யூசிங் காச்சஸ் ரெசிடியூ தியரம். ஓகே, க்வெஸ்சன் என்னது, integration of dz by sin z where c is mod z is equal to 1, evaluate using Karch's residue theorem. So first enna pannanum neenga, first keela irukra denominator zero ku equate pannanum, sin z is equal to 0. sin zero epa kadikum, sin zero vandu zero dhaan. So z is equal to n pi, n equal to 0 vandalum seri, n equal to 1 vandalum 2 vandalum 3 vandalum சைன் ஜீரோ ஜீரோன்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னம்னா இசட் இஸ் ஈக்குவல் டு என் பை வேர் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்தாலும் ஒன்னா இருந்தாலும் டூ வந்தாலும் த்ரீ வந்தாலும் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றது சர்க்கிளுக்கு உள்ள வருதா வெளியில வருதான்னு பார்த்தலாமா. மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா நான் எதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லியிருக்கேன் இதெல்லாமே, மாட் இசட் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்றதோட கம்பேர் பண்ணணும். இசடை கொடுத்துட்டான், சியை கொடுக்கல, அப்ப சி வந்து ஜீரோ, ஆருக்கு ஒன்னு. ஓகேவா, ஆருக்கு வந்து ஒன்னு இருங்க, நான் வந்து உங்களுக்கு அதை குட்டி குட்டியா கூட எழுதி காமிக்கிறேன். நீங்க என்ன பண்ணும், மாட் இசட் மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஆர் இதோட கம்பேர் பண்ணணும். ஓகேவா, இசட்ன்றது இசட்னு கொடுத்துட்டாங்க, ஆனா சின்றது அங்க குடுக்கல, அப்படின்னா சி வந்து ஜீரோ, சென்டர் வந்து ஜீரோ, ஆருக்கு ஒன்னு கொடுத்துட்டாங்க, அப்ப ஆர் ஈக்குவல் டு ஒன்னு. இதை வச்சு சர்க்கிள் டிரா பண்ணணும். இதெல்லாம் நான் பேசிக்கா உங்களுக்கு பார்ட் ஒன் வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அதனால நீங்க போய் பாத்துக்கணும் அந்த சர்க்கிள்லாம், அதுல எல்லாம் பொறுமையா தான் பேசியிருப்பேன், அதனால அந்த வீடியோ போய் பாத்துக்கோங்க.
சரி ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் நம்ம டிரா பண்ணிட்டோம், அதாவது ரேடியஸ் வந்து ஒன்னை வச்சு சென்டர் வந்து ஜீரோவை வச்சு ஒரு சர்க்கிளை டிரா பண்ணிட்டோம். இப்ப நம்மளுக்கு சர்க்கிளுக்கு உள்ளதான் வருது, சர்க்கிளுக்கு உள்ள வந்தா மட்டும்தான் நம்மளால எவாலுவேட் பண்ண முடியும். இதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதுமே நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி டைம்ல நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெசிடியூ எஃப் ஆஃப் இசட் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பை ஆஃப் ஜீரோ டிவைடட் பை சை டேஷ் ஆஃப் ஜீரோ. அதாவது உங்களுக்கு வந்து இந்த காசு கொடுத்துருந்தாங்கல்ல, காசை நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், சாரி சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், காசும் கிடைக்கும். இப்ப நீங்க வந்து காஸ் இசட்னு போடுவீங்க, இசடுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணும். அப்ப காஸ் ஜீரோ, காஸ் ஜீரோனுடைய வேல்யூ என்னது, ஒன்னு. அப்ப ஒன் பை ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன், ஓகேவா? அவ்வளவுதான். நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, காச்சிஸ் ரெசிடியூ தியரம் ஃபார்முலா என்னது, இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் டி இசட் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஐ இன்டூ சம் ஆஃப் தி ரெசிடியூஸ். சம் ஆஃப் தி ரெசிடியூஸ் எல்லாம் இல்ல, இங்க எனக்கு கிடைச்சதே ஒரே ஒரு ரெசிடியூ தான், அந்த ரெசிடியூக்கான ஆன்சர் வந்து ஒன்னு. So 2 pi i into 1 which is equal to 2 pi i. இதுதான் எனக்கு ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சர்க்கிளை டிரா பண்ணிக்கணும், கொடுத்துருக்கிற போல் வந்து சர்க்கிளுக்கு உள்ள இருக்கான்னு பாத்துக்கணும். உள்ள இருந்தா மட்டும்தான் இந்த சம நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும், உள்ள இல்லைன்னா நீங்க டைரக்டா ஜீரோன்னு எழுதிடலாம் ஆன்சர். ஓகேவா? இப்ப பாருங்க, எவாலுவேட் த இன்டெக்ரல் இன்டகிரேஷன் சி டிஇசட் பை இசட் பிளஸ் டூ இன்டூ இசட் பிளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் வேர் மாட் வேர் மாடலஸ் சி இஸ் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, ஓகேவா? மாட் இசட் இஸ் ஈக்குவல் டு த்ரீனா சென்டர் வந்து ஜீரோ ரேடியஸ் வந்து த்ரீ. அதுக்கு முதல்ல ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிடுங்க, சர்க்கிள் டிரா பண்ணிட்டு உங்களுக்கு போல் வந்து பாத்தீங்கன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு, ஓகேவா? இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா போலுக்குள்ளதான் இருக்குது, ஓகேவா? ரெண்டுமே இன்சைடு தான். ஆனா இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்றது வந்து சிம்பிள் போல், இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்ன்றது போல் ஆஃப் ஆர்டர் த்ரீ. இதுதான் வித்தியாசமா கண்டி, ரெண்டுமே வந்து சர்க்கிள்குள்ளதான் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்குமே நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ரெசிடியூ கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இசட் இஸ் இசட் டென்ஸ் டு மைனஸ் டூனா அது மட்டும் நீங்க கேன்சல் பண்ணிப்பீங்க. இதோ இதுவும் இதுவும் நீங்க கேன்சல் பண்ணிக்கிறீங்க இல்லையா? சோ இதை கேன்சல் பண்ணிக்கிட்டு மீதி ஆன்சர் என்னவோ அதை நீங்க எழுதிருப்பீங்க, கரெக்டா? அதே மாதிரி அடுத்த ரெசிடியூக்கு கண்டுபிடிக்கணும். அடுத்த ரெசிடியூ என்னது, இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு. அதுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இப்போ அதே மாதிரி இசட் மைனஸ் ஒன் இசட் மைனஸ் ஒன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க கவனிச்சுக்கணும், இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்கா, இசட் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் சாரி இசட் பிளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஹோல் ஸ்கொயர்னு வருதுன்னா நீங்க வந்து ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஒன் ஃபேக்டோரியல்னு போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க ரெசிடியூ எஃப் ஆஃப் இசட் இசட் மைனஸ் ஒன் லிமிட் இசட் டென்ஸ் டு மைனஸ் ஒன் ஒன் பை ஒன் ஃபேக்டோரியல். இங்க வந்து இசட் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஹோல் ஸ்கொயர்னா ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஹோல் கியூப்னா டூ டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஹோல் பவர் ஃபோர்னா த்ரீ டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இங்க வந்து ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது, அதனால ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஓகேவா? ஒன் டைம் டி பை டி இசட் ஆஃப் இசட் பிளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஒன் பை இசட் பிளஸ் டூ இன்டூ இசட் பிளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ நீங்க வந்து இதே இதே நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்க, இசட்டுக்கு பதிலாக நீங்க என்ன போடணும், மைனஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை இங்க உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை காமிச்சிருக்கேன் பாருங்க, டி பை டி இசட் ஒன் பை இசட் பிளஸ் டூ, ஒன் பை இசட் பிளஸ் டூ மேல போச்சுன்னா இசட் பிளஸ் டூ தி ஹோல் இன்வெர்ஸ், இசட் பிளஸ் டூ தி ஹோல் இன்வெர்ஸ்னு இருக்கு, ஓகேவா? இப்ப நான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா, இசட் பிளஸ் டூ ஹோல் டு தி பவர் ஆஃப் மைனஸ் டூ. எப்படி இசட் பிளஸ் டூ மைனஸ் இன்வெர்ஸ் இருக்கிறத நான் பண்ணேன்னா, இங்க வந்து பாருங்களேன், இசட் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன எழுதுவீங்க ஆன்சர் வந்து டூ இசட்னு எழுதுவீங்க. எப்படி இசட் பவர் டூ அந்த டூ மைனஸ் ஒன்னு இருங்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப வந்து இசட் ஸ்கொயர் ஒரு டேர்ம் இருக்கு, பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா, இசட் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னா n x டு த பவர் ஆஃப் n மைனஸ் ஒன், இதுதான் கான்செப்ட், கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத பவர் ரெடியூஸ் ஆகும் டிஃபரன்சியேஷன் சொல்லியிருக்கேனா. இந்த இடத்துல என்ன இருக்கு, இசட் மைனஸ் டூ ஹோல் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூன்னு இருக்கு, மைனஸ் ஒன்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இந்த மைனஸ் ஒன் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வரும், அப்போ ஒன் இன் டூ இசட் மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்,
அப்ப மைனஸ் டூ அதை நான் எழுதலாம் மைனஸ் ஒன் பை இசட் பிளஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா இந்த டிஃபரன்சியேஷனுடைய பேசிக் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் மக்களே கண்டிப்பா நீங்க பாத்தே ஆகணும் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இசட் மைனஸ் ஒன் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க அப்படின்னா மைனஸ் ஒன் இன்டு இசட் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படின்னு போடணும் ஏன்னா டிஃபரன்சியேஷனாலே பவர் டிகிரீஸ் ஆகும் அதை நான் என்ன எழுதலாம்னா மைனஸ் ஒன் இசட் ஸ்கொயர் மைனஸ் டூ அதாவது இசட் பவர் மைனஸ் டூ எழுதலாம் இதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஒன் பை இசட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் இந்த கான்செப்ட தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா அதான் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா டி பை டி இசட் ஆஃப் உங்களுக்கு வந்து இசட் பிளஸ் டூ மைனஸ் ஒன் இருக்கு சோ மைனஸ் ஒன் இன்டூ இசட் பிளஸ் டூ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்புறம் திருப்பி இந்த உள்ள இருக்கிற இசட் பிளஸ் டூ நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் இசட் பிளஸ் டூ டிஃபரன்ஷியேட் பண்ணா டூன்றது கான்ஸ்டன்ட் அது ஜீரோ ஆயிடும் இசட டிஃபரன்ஷியேட் பண்ணனா இசட் பவர் ஒன்ன்றது இசட் பவர் ஜீரோ ஆயிடும் எனி திங் பவர் ஜீரோன்னு வேல்யூ சொல்லியிருக்கேன் ஒன் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா ஒன் பிளஸ் ஜீரோக்கு அப்ப இசட் பவர் ஜீரோனுடைய வேல்யூ ஒன்னு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணனா ஜீரோ சோ ஒன் into z plus 2 the power of all inverse minus 2 ன்றது வந்து z plus 2 the power of minus 2 போட்டாச்சு சோ இத வந்து நான் 1 by z plus 2 the whole square அப்படினு எழுதிட்டேன் இதான் ஆன்சர் இப்போ ஒரு ரெசிடியூ கிடைச்சிச்சு இன்னொரு ரெசிடியூ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்துட்டோம் கரெக்டா இப்ப இந்த ரெண்டு ரெசிடியூவை ஆட் பண்ணி தானே நான் காச்சி ரெசிடியூ தியரத்துக்கு படி எழுதணும் இந்த ரெசிடியூக்கு ஆன்சர் வந்து 1 ஓகே சோ டோட்டல் வந்து நம்ம போட போறோம் question என்னது 2 pi i into sum of the residues so எனக்கு இதுக்கு என்ன answer கிடைச்சது minus 1 னு கிடைச்சது z tends to minus 1 இந்த step க்கு அப்புறம் z tends to minus 1 substitute பண்ணா minus 1 plus 2 the whole square which is nothing but 1 so minus 1 அதுக்கு வந்து answer 1 1 minus 1 வந்து 0 so இந்த காச்சி ரெசிடியூ தியரத்துக்கு answer வந்து பாத்தீங்கன்னா residue 0 அப்படிங்கறது answer okay sin 1 by z cos 1 by z லாம் வந்ததுனா அந்த எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் நீங்க கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுதணும் ஓகேங்களா இங்க திருப்பி பாருங்க வேணா நான் சொல்லிறேன் எவாலுவேட் இன்டகிரேஷன் ஆஃப் 1 + z2 என்னால ஜூம் பண்ணனா இந்த மாதிரி ஆயிடுது ஓகே எவாலுவேட் இன்டகிரேஷன் ஆஃப் 1 + z2 sin 1 by z dz c is the circle mod z is equal to 1 அதே கான்செப்ட் தான் மக்களே c சென்டர் வந்து 0 ரேடியஸ் வந்து 1 வச்சு முதல்ல ஒரு சர்க்கிள டிரா பண்ணிப்பீங்க அதெல்லாம் ஓகே உங்களுக்கு இந்த சைன் ஒன் பை இசை பார்த்த உடனே எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும் நீங்க உள்ளுக்குள்ள சர்க்கிள் டிரா பண்ணிருக்கணும் நான் இதுல டிரா பண்ணலையா டிரா பண்ணிருக்கணும் மக்களே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சர்க்கிள் நீங்க டிரா பண்ணியே ஆகணும் ஓகேவா சர்க்கிள் வந்து நான் டிரா பண்றேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டர் வந்து 0 ரேடியஸ் வந்து 1 நான் கண்டுபிடிச்சிருக்கிற ரெசிடியூ வந்து உள்ள இருக்குதான்றத பாக்கணும் சாரி போல் 1 பிளஸ் ஜெட் ஸ்கொயர் இன்டூ சைன் ஒன் பை இசட் ஓகேவா இப்ப எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஜெட் ஸ்கொயர் இன்டூ சைன் ஒன் பை இசட் சைன் ஒன் பை இசட நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதிருப்பீங்க அதுக்கப்புறமா உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது எல்லாம் நீங்க மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா 1 into 1 by z வந்து 1 by z 1 into 1 by 3 factorial z cube 1 by 3 factorial z cube 1 into 1 by 5 factorial z power 5 அதே மாதிரி z square into 1 by z என்னன்னு போடுவீங்க z கேன்சல் ஆவறதெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்க z square into 1 by இதுக்கு அப்புறம் z square into இதுக்கு இது இதெல்லாம் கேன்சல் ஆவுதோ கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் இங்க வந்துட்டோம் நம்ம தெரியுதா கேன்சல் பண்ணிட்டவனே எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னம்னா 1 by z minus 1 by 3 factorial z cube plus 1 by 5 factorial z power 5 plus z minus 1 by 3 factorial. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா 3 factorial இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் 5 factorial இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் z terms மட்டும் ஒரு பக்கம் சோ z plus 1 by z into 1 by z cube into என்னன்னு கான்செப்ட் எழுதிட்டேன் இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா க்வெஸ்சன்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும் sin 1 by z னு கொடுத்திருக்காங்க sin 1 by z தானே கொடுத்திருக்காங்க அப்ப 1 by z உடைய கோஎஃபிஷியன்ட் தான் நீங்க ஈக்குவேட் பண்ணணும் இந்த மாதிரி தான் க்வெஸ்சனை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா உங்களால ரெசிடியூ கண்டுபிடிக்க முடியாது சோ க்வெஸ்சன்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத வச்சுதான் க்வெஸ்சன்ல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க எஃப் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் எட் ஸ்கொயர் சைன் ஒன் பை இசட் தானே கொடுத்திருக்காங்க அப்போ ஒன் பை இசட் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் நீங்க வந்து ஈக்குவேட் பண்ணணும் ஒன் பை இசட் ஸ்கொயரோட ஒன் பை இசட் கோஎஃபிஷியன்ட் என்னது பாக்கலாமா ஒன் பை இசட் கோஎஃபிஷியன்ட் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ ஃபேக்டோரியல் ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ ஃபேக்டோரியல் த்ரீ ஃபேக்டோரியல் நான் த்ரீ இன்டூ டூ இன்டூ ஒன் அப்படின்னா சிக்ஸ் அப்ப சிக்ஸ் 1 minus 1 by 6. 6 ones are 6 minus 1 divided by 6. அப்போ 5 by 6. Residue of f of z வந்து 5 by 6.
இப்போ காச்சிஸ் ரெசிடியூ தியரம் என்னது, இன்டெகிரேஷன் சி ஒன் பிளஸ் எச் ஸ்கொயர் சைன் ஒன் பை இசட் டி இசட் இஸ் ஈக்குவல் டு டூ பை ஐ இன்டூ சம் ஆஃப் த ரெசிடியூஸ். சம் ஆஃப் த ரெசிடியூஸ் என்னது ஃபைவ் பை சிக்ஸ், டூ த்ரீ ஆர் சிக்ஸ், அப்போ ஃபைவ் பை ஐ பை த்ரீ அப்படிங்கறத ஆன்சர் பாத்துக்கோங்கப்பா. இந்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் ரொம்பவே புரிஞ்ச விதமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா காச்சி ஸ்ட்ரெஸ் தேரம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும். இதை பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் வந்து எப்பவுமே நீங்க டிஆர்பியில பாத்துருக்கலாம், பாத்திருப்பீங்க, கண்டிப்பா பாப்பீங்க, வர எக்ஸாம்லயுமே கண்டிப்பா பாப்பீங்க. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதே போல இந்த வீடியோ மெட்டீரியல் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா யூரோப் சேனல் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களுக்கு மறக்காம எனக்கு கமெண்ட்ல போட்டுருங்க. நம்ம போட்டுட்டு இருக்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிற எல்லா மேக்ஸ் மெட்டீரியல்ஸுமே வேணும், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி எல்லா மேக்ஸ் மெட்டீரியலுமே வேணும். அதுக்கான பேமெண்ட் டீடைல் என்ன நீங்க கேட்டீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து யூரோப் சேனல் ஜிமெயில் டாட் காம்க்கு எங்களுக்கு மறக்காம மெயில் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூரோப் சேனல். நன்றி, வணக்கம், ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். நல்லா படிங்க, கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கான வாழ்த்துக்கள் உங்களோட என்னைக்குமே இருக்கும். பபாய் ஆல், டேக் கேர்.